அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீக உலகத்திலேயே குலுக்கி போட்ட வார்த்தைகள், நான் யார்? இங்க மட்டும் இல்ல, உலகம் பூரா அந்த ஒரு வார்த்தையிலே மக்களை வந்து திருவண்ணாமலைக்கு இன்றளவுக்கும் இழுத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் எத்தனையோ வருஷமா இருந்து பார்த்துட்டு இருக்கேன், டிகேட்ஸ் இருந்தா பார்த்துட்டு இருக்கேன், நான் யார் அப்படின்னு. ரமணர் ஐயா கூட கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த டாபிக்க ஐயா இப்போ நம்மகிட்ட ஜீவமணி ஐயா நம்மகிட்ட விளக்கி பேச போறாங்க. ஸோ அது சம்பந்தமான கேள்விகள் இருந்தாலும் கடைசியில் கேட்டுக்கொள்ளலாம். ஐயா வாங்க, ஐயா நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஞான முகாம்ல இரண்டாம் நாள்ல இது வந்து மூன்றாவது செஷன். நான் யார் அப்படிங்கிற டாபிக்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். இந்த நான் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து ஆன்மீகத்தில் மிக முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா இதை தொடாதவங்க யாருமே இல்லை, இந்த கேள்வியை பற்றி விசாரம் செய்யாதவங்க யாரும் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு மிக முக்கியமானதாக இருக்குது. அதே நேரத்தில் இதை புரிஞ்சிக்கிறதுல ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்ம ஸ்ரீ பகவத்தையாவினுடைய அணுகுமுறையில் பார்க்கும்போது இதுவும் ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். சரி, எதுக்காக இந்த கேள்வி? ஏன் இந்த கேள்வி? இந்த கேள்வினால என்ன பயன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேள்விக்கான பதில் கிடைப்பதன் மூலம் நம்ம என்ன உண்மையை விளங்கிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஞான புரிதலை தான் விளங்கிக்கிறோம். ஞான புரிதல் மூலமா நம்ம என்ன பார்த்தோம்? அகத்தளவில் நமக்கு எந்த வேலையும் இல்லை. அறிவுக்கு நம்முடைய அனுபவங்களை சீரமைக்கிற வேலையோ எண்ணங்களையும் உணர்வுகளையும் சீரமைக்கிற எந்த வேலையும் இல்லைன்னு நம்ம பார்த்தோம். அதை நம்ம புரிஞ்சிட்டோம் பார்த்தீங்களா. அந்த புரிதலையே வேற கோணத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த அந்த நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அந்த புரிதலையே ஒரு கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நமக்கு உண்மையிலேயே உள்ள வந்து நம்ம அனுபவத்தை சீரமைக்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை, அது தாமாகவே சீராக போயிட்டு தான் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கேள்வியின் மூலம் பதில் கிடைக்கிறத வச்சு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இதை பற்றி நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த டிஸ்கஷனை நீங்கள் கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. உங்களுக்கு ஞானத்தை பற்றி இருக்கக்கூடிய மற்ற சந்தேகங்கள்லாம் கூட இந்த நான் யாருங்கிறதுக்கு விளக்கம் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா எல்லா சந்தேகமும் கலைஞ்சிடும். அதனாலதான் இது ஒரு முக்கியமான கேள்வியா வச்சிருக்கோம். ரமண மகரிஷி வந்து பாத்தீங்கன்னா, அவர் வந்து இந்த கேள்வியைத்தான், நான் யார் என்ற கேள்வியை தான் தன் உபதேசங்களினுடைய சாரமாக வச்சிருந்தார். எந்த எல்லாத்துக்கும் உபதேசங்களுடைய சாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் யார் இருந்தா வந்து முடியும். அதே மாதிரி ஜே.கே. அவர்கள் பாத்தீங்கன்னாலும் அவருடைய பாணியில் எப்படி அணுகிறார் அப்படின்னா, த அப்சர்வர் இஸ் த அப்சர்வ்டு அப்படின்னு சொல்றாரு. அது காண்பவனே காணப்படும் பொருள் அப்படிங்கிற தத்துவ கருத்தோட அவர் இந்த நான் என்கின்ற உணர்வை வந்து அவர் அணுகிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அணுகினாலும் நம்ம வந்து ஐயாவின் வழியில எளிமையா அதை புரிஞ்சிருக்கிறோம். அது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். சரி, ஐயாவின் வழியில பாக்குறதுக்கு முன்னாடி வேதங்கள்லாம் என்ன சொல்லுது? இந்த நான் யாரை பத்தி வேதங்கள் என்ன சொல்லுது? நான் என்பது மனமும் அல்ல, உடலும் அல்ல அப்படின்னு சொல்லுது. அப்ப வந்து நான் அப்படிங்கிறது தூய்மையான ஆன்மஸ்வரூபம். இப்படித்தான் வழி வழியா வந்திருக்கக்கூடிய ஆன்மீக நூல்களும் சொல்லுது, வேதங்களும் அப்படிதான் சொல்லுது. ஆனா ஒரு சிலர் என்ன பாக்குறாங்கன்னா, நான் என்பது ஒரு அகங்காரமா மாயையா எடுத்துக்கிறாங்க. நான்னா ஒரு அகங்காரம் தானே, அது ஒரு மாய தானேன்னு எடுத்துக்கிறாங்க. அதுவும் இன்னொரு சாரார் என்ன பாக்குறாங்க, நான்கிறது ஒரு ஆன்மா
நான்கிறது தான் பிரம்மமா இருக்கு, நான்கிறது தான் கடவுளா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இரண்டையுமே பாத்தீங்கன்னா ஒரு எதிர் எதிர் துருவங்கள்ல அமைஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் அகங்காரமா பாக்குறாங்க, மாயையா பாக்குறாங்க, இன்னொரு பக்கம் இந்த நான்கிறது தான் ஆன்மா அப்படின்னு பாக்குறாங்க. வேதங்களும் இந்த ஆன்மாதான் அப்படிங்கறத வலியுறுத்துற மாதிரி என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நான்கிற உணர்வை தான் மையமா வச்சு மகா வாக்கியங்கள்லே மகா வாக்கியங்களாகவே வேதங்கள் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? அகம் பிரம்மாஸ்மி, நமது அகம் தான் பிரம்மமா இருக்கு. சாம வேதத்துல தத்துவமசி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? நீ அதுவாக இருக்கிறாய், பரம்பொருளே நீயாக இருக்கிறது அப்படின்னு கூறப்படுது. இங்க இந்த நானுக்கு என்னதான் பிரச்சனை, நானுடைய அம்சம் எப்படிதான் இருக்கு, நான் யார் அப்படிங்கறதுக்கு பதில் கிடைக்கிறதன் மூலமா நம்ம என்ன நமக்கு என்ன கிடைக்குதுன்னா பிரச்சனையில இருந்து எப்படி விடுபட முடியும் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இப்ப நான் ஆன்மா அப்படின்னா அந்த கோணத்துல பார்த்தோம்னா ஆன்மாவுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எப்பயுமே பிரச்சனை எட்டு தூய்மையா தான் இருக்கு. ஆன்மாவில் வந்து அசுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நமக்கு ஒரு கெட்ட எண்ணம் வருது, எதிர்மறை எண்ணம் வருது, எது வந்தாலும் சரி, ஒரு கவலை வருது, ஒரு பயம் வருது, எது வந்தாலும் நம்முடைய ஆன்மாவில எந்த பாதிப்புமே கிடையாது. அது எப்பயுமே பரிசுத்தமா தான் இருக்கு. ஆன்மாவுக்கு எப்பவுமே எந்த பாதிப்பும் கிடையாது. ஆன்மா நீரில் நினையாது, நெருப்பில் வேகாது, ஆன்மா எப்பவும் பரிசுத்தமா தான் இருக்குன்னு சொல்லி வேதங்களும் சொல்லுது. அப்படின்னா பிரச்சனை எங்க இருக்கு, எதில் பிரச்சனை உள்ளது? ஆன்மாவில பிரச்சனையே கிடையாது. அப்ப நம்ம ஆன்மாவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்ப எதுல பிரச்சனை இருக்குன்னு பார்த்தோம்னாதான் நாம வந்து அந்த எங்க பிரச்சனை இருக்குதோ அங்கதான் நமக்கு தீர்வு வேணும். ஒரு உதாரணத்து மூலமா பார்க்கலாம். இப்ப சினிமா தியேட்டர்ல வந்து படம் ஓடுதுன்னு வச்சுங்க, திரையில படம் ஓடுது. அந்த படம் தெரியறதுக்கு எது முக்கியமான காரணம்? அந்த ஸ்கிரீன் தான் மிக முக்கியமான காரணம். ஸ்கிரீன் இல்லைன்னா படமே தெரியாது. சரி, இப்ப வந்து ஒரு காட்சி வருது, நெருப்பு பிடிச்சு எரியற மாதிரி ஒரு காட்சி வருதுன்னு வச்சுங்க. இப்ப நெருப்பு எரியறதுனால அந்த காட்சி, அந்த நெருப்பு எரியற காட்சினால திரையில ஏதாவது பிரச்சனை இருக்கா? திரையில ஏதாவது நெருப்பு பிடிச்சிருமா? திரைக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. திரையில வரக்கூடிய காட்சியில நெருப்பு பிடிச்சி எரியுது, அந்த காட்சினால இந்த ஸ்கிரீன் ஒண்ணு எரிஞ்சு போறது கிடையாது, ஸ்கிரீனுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது. ஆனா அந்த காட்சிக்கு ஆதாரமா இருக்கிறது திரை தான். திரை இல்லைன்னா காட்சியே தெரியாது. அதே நேரத்தில் அந்த காட்சியில திரைக்கு எந்த பாதிப்பு இல்லை. அது மாதிரி தான் எத்தனை காட்சி வேணாலும் மாறலாம், பிரச்சனை வந்து அந்த காட்சியில தான் இருக்கே தவிர அந்த திரையில இல்லை. அது மாதிரி தான் ஆன்மா தான் எல்லாத்துக்குமே ஆதாரமா இருக்கு. ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான் எல்லாமே. நாம் உணரக்கூடிய எல்லா உணர்வுகளும் இந்த நான்கிறது எல்லாமே வந்து ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். ஆன்மா தான் அடித்தளமா இருக்கு. ஆனா ஆன்மாவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது நம்முடைய எங்க பிரச்சனை இருக்குன்னா நம்முடைய அனுபவத்திற்கும் அந்த அனுபவிப்பவனுக்கும் தான் எல்லா பிரச்சனையும் இருக்கு. மனசுல தான் பிரச்சனை கேட்டார், ஆன்மாவில பிரச்சனையே கிடையாது. அப்ப நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா மன ரீதியான அந்த நான் யாருங்கிறதா பாக்குறோம். இந்த அனுபவ ரீதியான, இந்த உணர்வு ரீதியான நான் யார் அப்படிங்கிறதுக்கு தான் நாம் இன்னைக்கு வந்து விளக்கம் தெரிஞ்சுக்க போறோம். நாம வந்து ஆன்மாவை யாருன்னு உணர போறது கிடையாது. நம்முடைய ஆன்மா சுரூபமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை என்னன்னு பாக்குறது போறது அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நம்முடைய மன ரீதியான உணர்வு ரீதியான நான் யார் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இது எப்படின்னு சொன்னா இன்னொரு உதாரணத்து மூலமா அவங்க சொல்றேன் நான். இப்ப தூக்கத்தில் இருக்கும்போது நம்ம கனவு காண்றோம்னு வச்சுக்கோங்க. கனவுல ஒரு பிரச்சனை ஏற்படுது, பிரச்சனையான அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. கனவுல இருக்கக்கூடிய பிரச்சனையில அதை வந்து பாத்தீங்கன்னா கனவுல அந்த பிரச்சனையை எதிர்கொள்றவனுக்கு பிரச்சனை இருக்கு. இது வந்து கனவு காண்பவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. இப்ப கனவுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம எத்தனையோ நபர்களை பாக்குறோம், எத்தனையோ பொருள்களை பாக்குறோம், இடங்களை பாக்குறோம். இது எல்லாமே வந்து எதனால் ஆக்கப்பட்டது? இது எல்லாமே கனவுனால் ஆக்கப்பட்டது தான். இது எல்லாமே மூலதனம் வந்து கனவு காண்பவனுடைய எண்ணம் தான் அது மூலதனமா இருக்கு. அவன் தான் இது சோர்ஸே. கனவு காணுபவனுடைய மொத்த மூலதனமே நம்ம சிந்தனை தான்.
நமது தூக்கத்தின் போது ஏற்படக்கூடிய சிந்தனையின் பெயர் தான் நம்ம கனவுன்னு சொல்றோம். ஆனா அந்த கனவு காணும்போது கனவு ரொம்ப யதார்த்தமா, அதுல வந்து எந்த ஒரு இது இல்லாம இருக்கு. ஆனா எப்பயாவது நம்ம கனவு காணும்போது கனவு காண்பவனுக்கு அது தெரியுமா? கனவு காண்பவன் எப்பயுமே வரமாட்டோம். கனவில் இருந்து விழிப்படைந்து தூக்கத்தின் விழிப்படைஞ்ச போதுதான் நம்ம கனவு காண்றோம், கனவு காண்பவரே அவங்க வருவாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கனவு காண்பவன் ஒரு ஆலயங்க கிடையாது, அவனுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது மாதிரிதான் ஆன்மாங்கிறதுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆன்மாவுடைய வெளிப்பாடான மனசுல ஏற்படக்கூடிய அனுபவங்களும் அந்த அனுபவத்தோடு ஏற்படக்கூடிய போராட்டமும் தான் பிரச்சனையா இருக்கு. அதாவது அது மாதிரிதான் நம்ம ஆன்மாவுடைய வெளிப்பாடு தான், அந்த நான் உட்பட எல்லாமே ஆன்மாவுடைய வெளிப்பாடா தான் இருக்கு. சரி, இப்ப அனுபவம் தான் பிரச்சனை அப்படின்னா, இப்ப அனுபவம் இல்லாம இருக்கக்கூடியது தான், அனுபவமே இல்லாம நம்ம வந்து ஆன்மாவை பார்க்க முடியுமா, ஆன்மாவை தரிசிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னா, அனுபவம் வந்தால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஏன்னா அந்த நான்கிறது ஒரு வகையான அனுபவம் தான், அதை பார்ப்பனும் ஒரு வகையான அனுபவமா இருக்கிறதுனால தான் அனுபவம் இல்லாத அனுபவிப்பவன் கிடையாது, அனுபவிப்பவன் இல்லாத அனுபவமும் கிடையாது. அப்ப வந்து இந்த ஆன்மாவை வந்து தரிசிக்கிறதுங்கிறது வந்து வாய்ப்பே இல்லாத ஒரு விஷயம். அது நேரடியாக நம்மளால உணரணும், அது வெளிப்பாட்டதான், அது வெளிப்பாடான மனசு தான் உணர்றமே தவிர இந்த ஆன்மாவை ஒருபோதும் நம்மளால உணர முடியாது. அந்த அதை வந்து தெரிஞ்சுக்கிறதோட நம்ம வேலை முடிஞ்சிச்சு. நம்ம அங்க நமக்கு வந்து எந்த ஒரு வேலையுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதோட ஒட்டுமொத்த வேலையும் முடியுது அங்க பொறுத்தவரையும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கண்ணாடி இருக்கு வச்சுங்களேன், இந்த கண்ணாடியில நீங்க வந்து பிரதிபலிப்பு இல்லாத சமயம் ஏதா இருக்கா? பிரதிபலிப்பு இல்லாத சமயமே கிடையாது. அப்படி பிரதிபலிப்பு இல்லாம வெறும் கண்ணாடி உங்களால் பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அது மாதிரிதான் அந்த ஆன்மாங்கிறது கூட. அதை வந்து நாம கண்டிப்பா ஆன்மாவை தரிசிக்கிறது அப்படிங்கிறதே வந்து எது அனாத்மான்னு தெரிஞ்சுக்கலாமே தவிர எது ஆன்மான்னு நாம வந்து தரிசிக்க முடியாது. அனாத்மா எதுன்னு தெரிஞ்சுட்டு விட்டலாம், விடுறதுக்கு மட்டும்தான் இங்க வாய்ப்பு இருக்கே தவிர அடையிறது இங்க ஒண்ணுமே கிடையாது. சரி, இப்ப நம்ம எந்த நானை பத்தி பாக்குறோம்? மன ரீதியான நான் நம்ம சொல்றோம், அனுபவ ரீதியான அந்த உணர்வு ரீதியான நான் என்ன நம்ம சொல்றோம், அந்த நான் எது? அதாவது நமக்கு பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது, ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லக்கூடிய அந்த நான் யார், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு அனுபவம் ஏற்படும் போது இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல, எனக்கு இந்த பயம் பிடிக்கல, எனக்கு இந்த கோபம் பிடிக்கல அப்படின்னு சொல்றோம்ல, அப்படி சொல்லக்கூடிய ஆள் யார்? அந்த ஆளைதான், அந்த நானை தான் நாம இப்ப யாருன்னு கண்டுபிடிக்க போறோம். இந்த கண்டுபிடிப்பு தான் நமக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும், அதுல இருந்து நம்ம வந்து நம்ம பிரச்சனை எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கான தீர்வு நமக்கு கிடைக்கும். பொதுவாக பாருங்க, எனக்கு மட்டும் ஏன் அந்த துன்பம், இப்படி எத்தனை பேர் சொல்றாங்க, எனக்கு மட்டும் ஏன் அந்த வேதனை, எனக்கு மிகவும் கவலையா இருக்கு, இதுல இருந்து விடுபடணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆள் யார்? அந்த ஆள் நமக்குள்ளார யாரா இருக்கார், இதான் நம்ம பார்க்கறோம். இப்படி சொல்லும் நான் யார் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, அந்த நானை வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அந்த நீங்க உங்ககிட்ட சில பதில்கள் நான் எதிர்பார்க்கிறேன். நான் இப்ப உங்களை வந்து நான் யாருன்னு உங்களை விளக்கம் கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படிங்கறத உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன். இது வந்து ஒரு இன்ட்ராக்ஷனா இருந்துச்சுன்னா இந்த சப்ஜெக்ட்ல வந்து ரொம்ப டீப்பா போறதுக்கு வசதியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இது சம்பந்தமான உங்களை பதில வந்து ஒரு சிலர் சொன்னா கூட போதும். இந்த நான் யார் அப்படிங்கறதுக்கு உங்ககிட்ட கேட்டா நீங்க உங்களையே நீங்க நான் யாருன்னு இப்ப நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? பதில் சொல்ல விரும்புறவங்க ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. இது வந்து நானே முழுசா பேசி நீங்க முழுசா கேட்கறத விட ஒரு இன்ட்ராக்ஷனா கொண்டு போனோம்னா இது புரிதல் வந்து நல்லா தெளிவா புரியறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த நான் யார் அப்படின்னு உங்களுக்குள்ளார உங்க உணர்வு ரீதியா உங்க கேள்வி கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பதில் வரும் கொஞ்சம் சொல்லுங்களேன். துரைராஜ், நான் உங்களை அன்மீட் பண்ணிருக்கேன், நீங்க அன்மீட் பண்ணிட்டு பதில் பேசலாம். வாங்க, மத்த ரெண்டு மூணு பேர் வாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு குயிக்கா வந்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் ஃபாஸ்டா இருக்கும். கண்டிப்பா பேசுங்கய்யா, பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா. நான் என்பது மனம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்க, மனம். ஓகே ஓகே, நன்றி.
வாங்க வேற யாராவது பதில் சொல்லுங்க. இதுல தப்பு ரைட் ஒண்ணு கிடையாது, நீங்க சொன்னதெல்லாம் ரைட். ராம்லால் வாங்கயா. வாங்க ராம்லால். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா வாங்க. நான் என் பேர் ராம்லால், நான் ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பாவா இருக்கேன். ஓகே ஓகே வாங்க. கம்பராஜன் ஐயா வந்திருக்காங்க. ஐயா வாங்க. கம்பராஜன் ஐயா நீங்க சொல்லலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா நான் வந்து சூழ்நிலைக்கு சூழ்நிலை அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ நீங்கள் ஏற்கனவே தெரிஞ்ச போயிரு நான் இப்போ நான் வந்து ஜூம் மீட்டிங் கலந்து கொள்வோம்னு சொல்லணும். வீட்டுக்கு போனால் மனைவி கிட்ட கணவன் அப்படின்னு சொல்லணும். பிள்ளைய பார்க்குறப்ப நான் அப்பாவாக மாறுறேன். அப்படித்தான் இப்போதைக்கு ஜூம் மீட்டிங் கலந்து கொள்வோம்னு சொல்கிறது கரெக்டாக இருக்குங்க. சரிங்க சரிங்க நன்றி. ஓகே நன்றி. சித்தேஸ்வரன் ஐயா நான் உங்களை அட்மிட் பண்ணியிருக்கேன். ஐயா வணக்கம். ஐயா வாங்க சொல்லுங்க. ஐயா நான் ஒரு ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர்னு சொல்லுவேங்க ஐயா. ஓகே நன்றி ஐயா. நெக்ஸ்ட் இஸ் அருண்ராஜ். நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். நான் அப்படிங்கிறது என்னோட உடல் நான் இல்ல, மனம் நான் இல்ல, எண்ணங்கள் நான் இல்ல, இதை பிரிச்சு அறியக்கூடிய தன்மை தான் நான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேங்க ஐயா. சரி ஐயா நன்றி. உடல் பிளஸ் மனம் பிளஸ் உத்தியோகம், அப்புறம் வந்து இன்னொருத்தர் பீயிங், இன்னொருத்தர் வந்து தட் விச் இஸ் நாட் நான் எக்ஸிஸ்ட் வித்தவுட் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு பதில் கொடுத்துருக்காங்க. நிறைய ரெஸ்பான்சஸ் வந்திருக்கு. அருண்ராஜ் அகைன். அருண்ராஜ் பேசிட்டாரு, நான் ஹேண்ட்ஸ் டவுன் பண்ணலன்னு நினைக்கிறேன் அவரு. ஓகே மாரியப்பன் டவுன் பண்ணல. லட்சுமணன் ஐயா பெங்களூர் அன்மோட் பண்ணிருக்கேன் நானு. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. நான் இருக்கிறேன் என்ற உணர்வு தான் நான். ஓ ஓகே. இருக்கிறேன் என்ற உணர்வு நான். சரிங்க சரி. ஓகே ஓகே. நெக்ஸ்ட் இஸ் மல்லிகா. நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன். ஐயா ஒவ்வொரு அனுபவமும் வரும்போது அனுபவிப்பவன் தான் நானு. ஒவ்வொரு அனுபவமும் வரும்போதும் அனுபவிப்பவன் நானு, அறிவு நான். உடல் உயிர் மனம் மூணு சேர்ந்தது நான். சதாசிவம் வந்தாங்க. சுக்கந்தி கீர்த்தனா. நினைக்கிறேன். நான்ங்கிறது வந்து ஐயா இப்போ இந்த நிமிஷத்துல வந்து இந்த செகண்ட்ல வந்து நான் வந்து ஜூம் மீட்டிங் கேட்டுக்கிட்டு இருப்பேன். ஒவ்வொரு செகண்டுக்கும் அந்தந்த அனுபவத்தை வந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் ஐயா. சரிங்க சரிங்க ரொம்ப சந்தோஷம். ஓகே ஓகே. இப்போ எத்தனையோ பதில்கள் வந்தது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய எந்த கோணத்தில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம தான் சொல்லிட்டோம் ஆன்மாங்கிற பதிலுக்கு நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா ஆன்மாவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது பரிசுத்தமாக தான் இருக்குது. ஆன்மா பிரம்மம் கடவுள் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் நம்ம இதை பார்க்கல. ஸோ அந்த ஆஸ்பெக்டை நம்ம ஓரமாக வச்சுருவோம்.
நம்ம பார்க்கறது உணர்வு ரீதியா நம்ம யாரா நம்ம ஃபீல் பண்றோம் அப்படிங்கறதான் பாக்குறோம். இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து குடும்பத்துல இருக்கும்போது நாம் வந்து நம்ம நான் வந்து என்னுடைய ஃபாதர் அப்பாவை பார்க்குறேன் அப்படின்னா, அப்பான்னு அவரை நான் பார்க்கும்போது என்னை அறியாமலேயே ஒரு மறைமுகமாக நான் அவருடைய மகனாக என்னை வந்து பாவிச்சுக்கிறேன். நான் யாருன்னா அந்த இடத்துல அவருடைய மகன் அப்படின்ற மாதிரி ஆயிடுறேன். இது என்னுடைய மகனை நான் பார்க்கும்போது, நான் என் பையன் அப்படின்னு அவனை பார்க்கும்போது மறைமுகமாக என்னை அறியாமலே என்ன ஆயிடுறேன், நான் அவனுடைய தகப்பனாக மாறிடுறேன் நான். ஸோ நம்ம வந்து இந்த நான்கிறது வந்து நம்ம எதை பார்க்கிறோமோ அதற்கு தகுந்தார் போல ஒரு பார்க்கப்படுபவனா நம்ம மாறிட்டு இருக்கோம். எதை பார்க்கிறோமோ அது தகுந்த மாதிரி பார்க்கப்படுவனா மாறிட்டு இருக்கோம். இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்கூல் லைஃப்ல எல்லாம் பாருங்க, நமக்குலாம் மார்க் வரும்போது நம்ம வந்து டே நான் ஒரு வாடுற மார்க் வாங்கி நான் பாஸ் பண்ணிட்டேன்ப்பா 35 மார்க், நீ என்ன மார்க்னு நம்ம பக்கத்துல இருக்கிறவனை கேட்கறேன்னு வச்சுங்களேன், அவனா 40 மார்க் அப்படின்னானா, அது என்ன மீன் பண்ணுதுங்க? அது 140 மீன் பண்ணுது பாத்தீங்களா? அந்த 100 எப்படி மறைஞ்சிருக்குதோ அது மாதிரிதான் நம்ம எல்லா அனுபவமே யாரை பார்த்தாலுமே மறைமுகமா உள்ளுக்குள்ள நம்ம ஒரு வேற ஒரு நானா மாறிட்டே இருக்கும். ஒரு ஆசிரியரை பார்க்கும்போது ஒரு மாணவனா மாறிடுறோம். நம்ம ஒரு வகுப்பு எடுக்கும்போது நாம ஒரு ஆசிரியரா ஃபீல் பண்றோம். இப்ப வந்து நம்ம வந்து பிசினஸ்ல ஒரு அதிகாரியை பார்க்கறோம், அவர் நாம் போகும்போது அதிகாரி பார்க்கக்கூடிய ஒரு நபராயிடுறோம். யாரை எதிர்கொள்றோமோ நாம் எதிர்கொள்பவருக்கு தகுந்த ஒரு நபரா நாம் வந்து உள்ள மாறிக்கிட்டே இருக்கும். இந்த மாறுதல் வந்து ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்படித்தான் நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவமும் ஆகிட்டு இருக்கு. ஐயா ஃபர்ஸ்ட் ஸ்லைடு போடுங்க. இப்ப நாம் வந்து ஒரு பார்க்கப்படும் பொருள் பார்ப்பவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்லைடு இருக்கும் பாருங்க. ஸ்லைடு வந்திருக்காயா? இல்ல வரல. வரல. ஒன் மினிட் ஒன் மினிட் ஒன் மினிட் இதுல பாருங்க. ஒரு மான் வந்து அவர் பார்க்கிறாரு. மான் என்பது வந்து பார்க்கப்படும் பொருள், பார்க்கப்படும் ஒரு உயிர். வந்து இவர் யார்? இவர் இவர் வந்து மானை பார்ப்பவர். இவருக்கு வந்து என்ன அர்த்தம்? மானை பார்ப்பவர்னு இவருக்கு இவருக்கு நம்ம கொடுக்கலாம். இவர் யாரு? இவர் மானை பார்ப்பவர். இவரால் பார்க்கப்படும் ஒரு உயிரினம் வந்து மான் அப்படின்னு வச்சுக்கலாம். நாம இந்த ஆங்கிள் தான் நம்ம இந்த டிஸ்கஷன் வந்து நமக்கு வந்து என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்திற்கு தகுந்த அனுபவிப்பா நம்ம உள்ள மாறிக்கிட்டே இருக்கும். ஐயா நீங்க ஸ்லைடு எடுத்துறீங்க போதும். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்க்கிற பொருளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நான் பார்க்க நமக்கு ஏற்படக்கூடிய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள அனுபவிப்பன் மாறிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து இப்ப கேள்வி கேட்டப்ப அவங்க சொன்னாங்க, நான் வந்து கடவுளால் படைக்கப்பட்டவன், நான் ஒரு உயிர் அப்படின்னாங்க. ஒருத்தங்க வந்து நான் ஒரு ஆசிரியர் அப்படின்னாங்க. இன்னொருத்தர் என்ன சொன்னாங்க, இப்படி பலர் வந்து அவருடைய பதவியை, அவருடைய பெயரை, அவருடைய உயிரினத்தை இப்படி சொன்னாங்களே தவிர, நாம கேட்கறது வந்து உணர்வு ரீதியான நான் யாருன்னு இங்க கேள்வியே கேட்டிருக்கோம். நம்ம கேள்விக்கு சரியான பதில் கொடுத்தவங்களும் இருக்கிறாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா, என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா மாறிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, இந்த ஆங்கிள் தான் நம்ம இந்த விஷயத்தை பாக்குறோம். இப்ப என்னன்னா, இப்ப என்கிட்ட இந்த ஒரு பேனா இருக்கு. இந்த பேனா இருக்குது. இப்ப வந்து இந்த பேனாவை உடையவன் நான். இது என்னுடைய பேனா. நான் யாரு? இந்த பேனாவை டீல் பண்ணி நான் யாருன்னு என்ன பார்த்தேன்னா, இது என்னுடைய பொருள், இந்த பொருளை உடையவன் நான். அப்ப வந்து பேனா என்னுடைய பேனா, நான் பேனாவே உடையவன் நம்ம சொல்லலாம். ஈஸியா அப்படி சொல்லலாம் இல்லைங்களா? இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் பேனாவை உடையவனாக இருப்பதனால என்கிட்ட பேனா இருக்குதா, இல்ல பேனா இருக்கிறதுனால நான் பேனாவே உடையவனா மாறி இருக்கிறேன்னா? இது வந்து ஒரு லாஜிக்கான ஒரு கேள்விதான். இது உங்ககிட்ட கேக்குறேன். நீங்க உங்க வந்து கார் வச்சிருக்கீங்க. நீங்க காரை பேஸ் பண்ணி உங்களை யாருன்னு பாக்குறீங்க. அப்ப வந்து உங்களுடைய பொருள் வந்து கார். நீங்க காரை உடையவர். இப்ப நான் வந்து நீங்க காரை உடையவரா இருக்கிறதுனாலதான் உங்ககிட்ட கார் இருக்குன்னு நான் சொன்னா அது தப்பு தானே? கார் நீங்க வச்சிருக்கிறதுனாலதான் நீங்க காரை உடையவரா இருக்கிறீங்க. இது கரெக்டா? உங்களுக்கு ஈஸியா புரியும். ரொம்ப நம்ம ஈஸியா இந்த பகுதியை கொண்டு போறோம். இந்த ஆங்கிள் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த நான் யாருங்கிறதுக்கு
அற்புதமா நமக்கு வந்து ஈஸியா தெளிவா புரிஞ்சுக்கலாம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இப்ப நம்மகிட்ட ஒரு நம்ம வந்து என்ன பண்றோம், என்ன இருக்கு, என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவத்தை வந்து அனுபவிப்பினாதான் மாறிட்டு இருக்கும். இப்ப வந்து உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கோபம் வருதுன்னு வச்சுங்க, என்னுடைய அனுபவம் இப்போ கோபமா இருக்கு, கோபங்கிற அனுபவம் வந்ததுனால நான் என்ன ஆயிட்டேன், கோபப்படுவோம்னா மாறிட்டேன். எனக்கு என்னுடைய உணர்வு என்னுடைய உணர்வுக்கு என்ன பேரு, நான் கோபப்படுபவன், எனக்கு ஏற்பட்டுள்ள அனுபவம் கோபம். ஓகேங்களா? இப்போ எனக்கு பயம் வருதுன்னா என்னுடைய அனுபவம் வந்து பயம், நான் யாரு, பயப்படுபவனா மாறிட்டேன். இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, பயம் வந்ததுனால நான் பயப்படுவனா மாறினா, இல்ல நான் பயப்படுபவனா இருந்ததுனால எனக்கு பயம் வந்திருக்கான்? இதுக்கு பதில் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இதுல யாருக்குமே சந்தேகமே கிடையாது. எனக்கு கோபம் வந்ததுனாலதான் நான் கோபப்படுவனா மாறி இருக்கேன். இல்ல நான் வந்து கோபப்படுவனா இருக்கிறதா எனக்கு கோபம் வரல, கோபம்ங்கிற அனுபவம் வந்ததுனால நான் வந்து கோபப்படுவோம்னா என்ன உணர்றேன், இதுதான் வந்து உண்மை. இப்ப என்னன்னா, நாம் இதுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான்கிறது ஒண்ணு நிரந்தரமா நாம இருந்துட்டு இருக்கிறோம், எனக்கு எல்லா அனுபவங்களும் எனக்கு வந்து வந்து மறையுது, நான் நிரந்தரமா நான் பிறந்ததிலிருந்து இந்த உணர்வுங்கிறது, நான் பிறந்ததிலிருந்து இன்னைக்கு ஒரு நிரந்தரமா ஒரே ஒரு உணர்வா நான்கிற உணர்வு இருந்துட்டு இருக்கு. எனக்கு வந்து அந்தந்த காலத்துல அந்தந்த அனுபவங்கள் ஏற்பட்டு மறைஞ்சிட்டு இருக்கு நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு இது வந்து உண்மை அல்ல. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எந்த அனுபவம் வருதோ அப்பதான் அந்த அனுபவத்துக்கு தகுந்த அனுபவிப்புனா உள்ள நம்ம மாறிட்டு இருக்கோம். இதுல இது வரலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா ஏன்னு கேட்டா, நம்ம வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம், இதுல எந்த டவுட்டும் இல்லைன்னா தான் நம்ம அடுத்த ஸ்டெப் போறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால நான் உங்களை என்ன கேட்கறேன்னா, நாம இதுவரையும் நினைச்சிட்டு இருந்த ஒரு தவறான கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு உணர்வு உள்ள வந்து நிரந்தரமா இருக்கு, நமக்கு எல்லா வகையான அனுபவங்களும் வந்து வந்து போயிட்டு இருக்கு நினைச்சிட்டு இருந்தோம். அது உண்மை அல்ல. உண்மையில் பாத்தீங்கன்னா, அனுபவம் வரும்போதுதான் அந்த அனுபவத்துக்குரிய அனுபவிப்பனாக நம்ம மாறுறோம். அனுபவத்தாலதான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு அனுபவம் வரும்போது நம்முடைய அனுபவிப்போனா இருக்கக்கூடிய அந்த நான்கிற உணர்வு மாறிக்கிட்டேதான் இருக்கு அப்படிங்கறதுதான் உண்மை. இதுல வந்து நீங்க வந்து தெளிவா புரிஞ்சுட்டீங்களா, இல்ல இதுல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குறவங்க நீங்க ஆன்சரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம டவுட்டை கடந்து ஒவ்வொரு ஸ்டெப்பா போகணும், அப்பதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டியதை நம்ம சரியா புரிஞ்சுக்க முடியும். அருண்ராஜ் பேசுங்க. சார், இப்ப நம்ம ஒரு பொருள் வச்சிருக்கிறதுனால அந்த பொருள் உடையவன் சொல்றதுங்க சார், அது எனக்கு கரெக்டா புரியலைங்க சார், அது இன்னொரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். சார் இப்போ நீங்க வந்து அருண்ராஜ், நீங்க வந்து ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு கார் வச்சிருந்து வச்சீங்களேன், கார் அது நீங்க கார்ல வரீங்க, என்ன பார்க்க வரீங்க, சரிங்க சார். அப்புறம் வந்து நீங்க வந்து யார், அப்ப வந்து காரை பேஸ் பண்ணி உங்களை பார்க்கும்போது கார் உங்களுடைய பொருள், நீங்க வந்து காரை உடையவர் கரெக்டுங்களா, கார் சொந்த கார் நீங்க. ஆமாங்க. காருக்கு சொந்தக்காரரா எப்படி வந்தீங்க, உங்ககிட்ட கார் இருக்கிறதுனால தானே நீங்க காருக்கு சொந்தக்காரரா மாறினீங்க? ஆமாங்க சார், ஆமாங்க. காருக்கு சொந்தக்காரரா எப்படி, கார் வச்சிருக்கிறதுனால தான், காரை நீங்க வாங்கி இருக்கிறதுனால தான் நீங்க காருக்கு சொந்தக்காரரா மாறிக்கிறீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வருத்தம் வருதுன்னு வச்சீங்களே, சரிங்க சார், உங்க அனுபவம் வந்து இப்போ வருத்தமா இருக்கு, அப்ப நீங்க அந்த சமயத்துல நீங்க யாரு அப்படின்னா வருத்தப்படுபவர் நீங்க கரெக்ட்டுங்களா? என்னன்னா அந்த வருத்தம் வந்ததுனால இப்ப வந்து நம்ம இந்த நான்கிறது ஒரு நிரந்தரமே இல்லைன்னு பாத்துட்டோமா, நான்கிறது ஒரு நிரந்தரமான ஒரு வடிவம் நானுக்கு கிடையவே கிடையாது. நானுக்கு ஏதாவது நிரந்தரமான வடிவம் இருக்கா? எதுவுமே கிடையாது. அது வந்து அனுபவம் வர வர இந்த அனுபவிப்புன்னு மாறிக்கிட்டே தான் இருக்கான். அதுல வந்து ஒவ்வொரு அனுபவத்தப்பையும் அந்த அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கான். அப்புறம் வந்து நிரந்தரமான வடிவம் என்பது இந்த நானுக்கு இல்லை, ஒரு உணர்வு ரீதியா இருக்கு, அது என்ன உணர்வா மாறுன்னு நம்மளால சொல்ல முடியாது. இது உதாரணத்துக்கு என்ன வச்சுக்கலாம்னா, ஒரு
தண்ணியை வச்சுக்கலாம். நீருக்கு ஒரு நிரந்தர வடிவம் இருக்கா? தண்ணி தான் இப்படிதான் இருக்கும், தண்ணி தான் வந்து எந்த மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியுமா? அதுக்கு வடிவம் ஏதாவது கொடுக்க முடியுமா? தண்ணிக்கு ஒரு நிரந்தர வடிவமே இல்லை. இது உதாரணத்துக்காக நம்ம தண்ணி எடுக்கிறோம். இந்த மனம் அப்படிங்கிறதுக்கும் தண்ணி அப்படிங்கிறதுக்கும் நம்ம உதாரணமாக கொண்டு போகும்போது தான் இந்த உதாரணத்தின் மூலம் மனம் எப்படி நமக்கு வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த உதாரணத்தை கொண்டு போகிறோம். இந்த தண்ணிக்கு நிரந்தர வடிவமே கிடையாது. ஐயா அந்த அடுத்த ஸ்லைடு போடுங்கய்யா. நம்ம அடுத்த ஸ்லைடு ஏற்கனவே பார்த்தோம். நம்ம இந்த செகண்ட் ஸ்லைடில் வந்து இந்த கண்ணாடியில் வந்து பிரதிபலிப்பு இல்லாமல் கண்ணாடியை பார்க்க முடியாதுன்னு சொன்னோம். அதான் அனுபவம் இல்லாத வெறும் ஆன்மாவை, அனுபவமற்ற நானை நம்மளால் பார்க்க முடியாதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை வந்து நீங்க அதை சும்மா அது கான்சியஸ் உடனே எடுத்துருங்க. அடுத்த ஸ்லைடு வந்துருங்க. தண்ணி இருக்கு, தனிப்பட்ட வடிவம் கிடையாது. எந்த அனுபவமும் ஏற்படாத போது நானுக்கு வடிவம் கிடையாது. ஓகேங்க, இத நம்ம எடுத்துடலாம். இப்ப நம்ம வந்து ஒரு அனுபவம் ஏற்படும் போது நமக்கு ஒரு அந்த நான் உருவாகுது. உதாரணத்துக்கு ஒரு கோபம் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படுது, கோபம் ஏற்படுது ஒரு சூழ்நிலையில, அந்த சூழ்நிலையில நமக்கு வந்து கோபம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து நம்ம யாரா இருக்கிறோம்? கோபப்படுபவனா மாறுறோம். இதற்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, தண்ணிய ஒரு கிளாஸ்ல ஊத்துறோம்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? தண்ணிக்கு ஒரு வடிவம் கிடைச்சிடும். என்ன வடிவம்? அந்த கிளாஸ்னுடைய வடிவம் கிடைச்சது. ஒரு ஒரு டம்ளர்ல தண்ணியை வந்து ஊத்துறோம். வடிவமற்ற அந்த தண்ணியை டம்ளர்ல ஊத்தும் போது அந்த டம்ளரின் வடிவத்தை அந்த நீர் பெறுகிறது. அப்போ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த டம்ளரை வந்து அனுபவமா வச்சுக்கலாம். டம்ளர்ல ஊத்தக்கூடிய தண்ணியை வந்து அனுபவிப்பானா வைக்கலாம். இப்ப என்னன்னா, டம்ளராலதான் தண்ணிக்கு வடிவம் கிடைச்சிருக்கு, தண்ணியினால டம்ளருக்கு வடிவம் கிடைக்கல. சார் அந்த ஸ்லைடு போடுங்க சார், அடுத்த ஸ்லைடு. சார் இதுல பாருங்க, பாத்திரத்தால் மட்டுமே, பாத்திரத்தால் மட்டுமே நீர் பாத்திரத்தின் வடிவத்தை பெறுகிறது. இங்க வந்து பாத்தீங்கன்னா, அந்த டம்ளரை வந்து நம்ம அனுபவம் வச்சுக்கிட்டோம்னா, அந்த அனுபவத்தில் நிரம்பக்கூடிய நீர் வந்து அனுபவிப்புனா மாறுது. அப்போ வந்து அந்த டம்ளரால தான் தண்ணிக்கு வடிவம் கிடைக்கிறதே தவிர, தண்ணியினால டம்ளருக்கு வடிவம் கிடைக்கல. அப்போ வந்து முதன்மையானது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அனுபவம் தான் முதன்மையானதா இருக்கு. செகண்டரி தான் அனுபவிப்போனா வருது. அனுபவம் ஏற்படும் போது நான் வந்து அனுபவிப்பவனாக, என்ன அனுபவம் ஏற்படுதோ அந்த அனுபவிப்புனா மாறுது. ஒரு கோபம் வந்தா கோபப்படுவனா மாறுது. ஓகேங்க, இத பண்ணிடலாம். அனுபவம் அனுபவிப்போம் என்னும் நான் அப்படிங்கறது வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஐயா சதாசிவம் ஐயா வந்து ஹேண்ட்ஸ்ரீஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காரு, அவருக்கு ஏதோ டவுட்னு நினைக்கிறேன். ஐயா நீங்க கேட்கலாம். வணக்கம். அனுபவிப்பவன் வந்து எண்ணத்தை எண்ணங்களால ஆக்கப்பட்டவரா, இந்த மாதிரி ஆக்கப்பட்ட எல்லாமே எண்ணம் தான். ஒரு நமக்கு ஒரு அனுபவம் வந்து எண்ணமா வெளிப்படும் போது நம்ம அந்த அறிவு என்ன நினைக்குது அப்படின்னா, அந்த அனுபவத்தினால உருவான அனுபவிப்புனா அறிவு தான் பாக்குது. இப்ப நமக்கு வந்து ஒரு ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு வந்து ஒரு வருத்தம் ஏற்படுதுன்னு வச்சுங்களேன், நீங்க உங்களை வந்து வருத்தப்படுபவரா நினைக்கிறீங்கல்ல, அந்த அறிவு வந்து தன்னை வருத்தப்படுபவரா நினைக்குது. அப்ப உண்மையிலே வருத்தப்படுவர் என்ற ஒருவர் இல்ல. ஆமா, அந்த அந்த அனுபவத்தினாலதான் அந்த வருத்தப்படுபவரே வந்திருக்காங்க.
அது உண்மையான ரியல் இல்ல. இது வந்து மாயை மாறக்கூடியது தானே, அறிவு தானே, அது அறிவு அப்படி தன்னை எடுத்துக்குது. ஒரு அனுபவம் ஏற்படும் போது அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் இந்த அறிவானது தன் அனுபவிப்பனா பாக்குது. எந்த அனுபவம் வேணா அது தன்னை ஃபீல் பண்ண, அனுபவத்தினால மட்டும்தான் அது இருக்கிறதே உணருது. ஆனா நான் வந்து ஒரு பெர்மனன்ட் என்டிட்டி என்று நடக்கிறது, அதுதான் அது என்பது நிரந்தரமானது கிடையாது. இப்ப இப்ப ஒண்ணு இல்ல, இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து என்னுடைய முழு கவனமும் இந்த ஜூம் மீட்டிங்ல இருக்கு. இந்த நான் யாருங்கிற சப்ஜெக்ட்ல என்னுடைய கவனம் முழுசா இருக்கு. இப்ப இப்ப நான் யாரா, இதை நான் யார விளக்குற ஆள் தான் நான். இப்ப எனக்கு திடீர் இந்த ஆபீஸ்ல இருக்கக்கூடிய வேலைகளோ அங்க இருக்க நான் கொடுத்த கமிட்மெண்டோ எனக்கு ஞாபகத்திலே வராது. இல்ல குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனுபவம் எனக்கு, குடும்பத்துல வந்து சில வந்து சில வேலைகள் இருக்கு அப்படிங்கிற தாட்டா எனக்கு வராது. என்ன தாட் வருதோ அந்த தாட்டுக்கு தகுந்த இந்த திங்கிங் தான் நமக்கு வருது. அதை தாண்டி வர்றது இல்லை. இல்ல அதனாலதான் நமக்கு நமக்கு வடிவம் கொடுக்கறத நம்ம அனுபவம் தான் நமக்கு அந்த அனுபவிப்பனை உருவாக்குது. இதை நாம வந்து ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அனுபவம் மாற மாற அனுபவிப்பனும் மாறிட்டே இருக்கான். இப்ப இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த அனுபவிப்பவனுக்கு அனுபவம் சார்ந்த ஏதாவது வேலை இருக்கா? அதாவது தண்ணிக்கு டம்ளருடைய வடிவத்தை சார்ந்த ஏதாவது வேலை இருக்கா? அது கிடையாது. அது வந்து ஒவ்வொன்றும் மாற மாறி மாறிட்டே இருக்க போகுது, அவ்வளவுதான். அது வந்து நம்ம வந்து அது அதை எதை கொண்டும் தண்ணி வந்து இந்த பாத்திரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணவே முடியாது, அதை மாத்தி அமைக்கவே முடியாது. டம்ளரை வந்து சொம்பா மாத்த முடியுமா? அந்த தண்ணி தண்ணிக்கு அந்த பவரே கிடையாது. சொம்புல ஊத்தும் போது சொம்பு வடிவத்தை எடுத்துக்குது, அவ்வளவுதான். ஜக் ஒரு டம்ளர் இருக்கிற கிளாஸ்ல இருக்கு, அதுல இருந்து ஒரு ஜக்குல ஊத்துறோம்னு வச்சுக்கிங்க, என்ன ஆகும்? ஜக் வடிவத்தை எடுத்துக்கும். தண்ணி வந்து ஜக்கா மாத்தல, டம்ளர் வந்து ஜக்கா மாத்துற தன்மை வந்து தண்ணி கிடையாது. ஜக்குக்கு தான் தண்ணியும் ஜக்கு வடிவத்தை மாத்துறதுக்கான தகுதி இருக்கு. இந்த படத்தை பாருங்களேன், நான் என்பது மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்பவனா இருக்கு, துன்பம் ஏற்படும் போது துன்பப்படுவனா இருக்கு. அதாவது ஒரு கோலையில் இருக்கும்போது நீரின் வடிவம் கோலை, ஒரு ஜக்ல இருக்கும்போது நீரின் வடிவம் ஜாடி, ஜாடியில் இருக்கும்போது ஜாடியா மாறுது. தண்ணி மாத்தல, தண்ணிக்கு அந்த தகுதியே கிடையாது. தண்ணிக்கு டம்ளரின் வடிவத்தை மாற்றக்கூடிய தகுதி கிடையாது. அது மாதிரி அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை மாற்றக்கூடிய தகுதி கிடையவே கிடையாது. இதை தான் நம்ம ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். இது 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 உண்மைதான் ரொம்ப மையமான பகுதி. இதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கேள்வி என்னன்னா, நமக்கு ஒரு பயம் ஏற்படும் போது நாம பயப்படுவோம்னா மாறிடுறோம். இந்த பயப்படுபவனுக்கு பயத்தை நிர்வாகம் பண்ற தகுதி கிடையாது, பயத்தை மாற்றக்கூடிய தகுதி கிடையாது. சரி, அந்த பயப்படுவனுக்கு அப்ப என்னதான் வேலை இருக்கு? அவனுக்கு புறம் சார்ந்த வேலைகள் தான் இருக்கு. அந்த பயம் சம்பந்தப்பட்ட புறம் சார்ந்த வேலைகள் இருக்கு. புறம் சார்ந்த வேலைகள் இருக்குன்னா இருக்கு, இல்லைன்னா எந்த வேலையுமே இல்லை, அவ்வளவுதான். ஆனா பயத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை இல்லை. இங்கதான் நம்ம ரொம்ப நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த அனுபவிப்பவனாகிய நானுக்கு அனுபவத்தை மாற்றும் தகுதி கிடையாது. ஏன்னா அனுபவத்தால் தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்முடைய சோர்ஸே வந்து அனுபவம் தான். அனுபவம்னா இந்த அனுபவிப்புனே கிடையாது. ஆனா இந்த அனுபவிப்பு என்ன நினைக்கிறானா, இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல, இந்த அனுபவம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தன்னுடைய அனுபவத்தை வந்து மாற்ற முயற்சி பண்றோம். அது அனுபவம் என்பது நிழல். நிஜம்னு எடுத்துட்டோம்னா அனுபவிப்போன்னு வந்து நிழல், அனுபவத்தால் வந்த நிழல். நிழல் போய் நிஜத்தை மாத்திரத்தை முயற்சி பண்றது எந்த வகையில நியாயம்? இது மாதிரி கவிதா ரவி வந்திருக்காங்க, அவங்க என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம், நீங்க கேளுங்க. சாரி ஐயா டிஸ்டர்ப் பண்ணதுக்கு. அப்ப ஒரு சமயத்துல ஒரு நான் தான் வரும் இல்லையா? ஒரு சமயத்துல ஒரு அனுபவிப்பன் தான் வரும் அப்படித்தானே? கணந்தோறும் அனுபவம் மாற மாற அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கும். எப்பெல்லாம் அனுபவம் மாறுதோ அப்புறம் அனுபவிப்புன்னு மாறிட்டே இருப்போம். ஒரு டைம்ல ஒரு நான் மட்டும்தான் எப்பயுமே ஒரு ஒரு அனுபவம் ஏற்படும் போது ஒரு அனுபவிப்பு தான் அங்க இருப்போம்.
ஓகே தேங்க் யூ. ஓகே ஓகே ஐயா அடுத்த படம் போடுங்க. இத நான் வந்து இதை நீங்க ரொம்ப தெல்ல தெளிவா சந்தேகம் இல்லாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பிக்சரா ஒவ்வொரு இதா நம்ம கொண்டு போறோம். நீங்க லேட்டானாலும் பரவாயில்ல, இதை நல்லா புரிஞ்சுக்கும் போது மறுபடியும் இதுல சந்தேகம் வர்றதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவு டீப்பா கொண்டு போயிட்டு இருக்கோம். இதுல பாருங்க, பாத்திரத்தின் வடிவம் மாற மாற நீரின் வடிவமும் மாறிடுது, அனுபவம் மாற மாற நான் என்ற அனுபவிப்பனும் மாறிக்கொண்டே இருக்கிறான். கோபம் வரும்போது கோபப்படுபவன், பயம் வரும்போது பயப்படுபவன், மகிழ்ச்சி ஏற்படும் போது மகிழ்பவன், பிடித்த அனுபவப்படும் பிடித்த அனுபவமா அனுபவிப்புனா மாறிடுறான். எல்லா அது என்னன்னா என்ன அனுபவம் வருதோ அந்த அனுபவத்துக்கு தகுந்த அந்த அனுபவிப்பு வந்துடுறான். அந்த அனுபவிப்பனுக்கு வந்து அனுபவத்தை மாற்றக்கூடிய தகுதி கிடையாது, ஏன்னா அவன் வந்திருக்கிறதே அந்த அனுபவத்தினால்தான் வந்திருக்கான். அதனால மாற்றக்கூடிய தகுதிங்கிறது இங்க அவனுக்கு கிடையாது. ஒரு ஒருத்தர் கேள்வி எழுப்பி கையில ஆன்சரிஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்காரு, அவருடைய கேள்விகள் கேட்கலாம். அனுபவமும் அனுபவிப்பவனும் வேற வேற டைம்ல வரதுல அனுபவமும் அனுபவிப்பும் ரெண்டும் ஒரே சமயத்துல உண்டு வருது அதுக்கு இதுக்கு. அனுபவம் உங்களுக்கு வந்தது தெரியுதோ உங்களுக்கு தெரியறப்பதான் அனுபவிப்புன்னு வந்துடுறான் வச்சுங்களேன். அதனால ரெண்டு ஒரு அதுக்கு காலதாமதமே கிடையாது, அனுபவமும் அனுபவிப்பனுக்கும் ஒரே சமயத்துல வருது. ஆமா 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 ஆமா. அதனால அந்த இது இது என்ன நுழுகி பார்த்தோம்னா வேற மாதிரி போகும், அது வேற ஒரு நாள் சப்ஜெக்ட் வச்சுக்கலாம். ஏன்னா அரிய அனுபவம் அறிந்த அனுபவமா மாறும் போது அனுபவிப்பாங்க வரா. ஐயா சரிங்க சரி, என்ன டீப்பா போறது அது இன்னொரு. இப்ப வந்து எப்ப அனுபவிப்புனுக்கு தெரியுதோ அப்பதான் அனுபவிப்புனா வந்துட்டான்னு அர்த்தம், அப்படி வச்சுக்கலாம். சரி, இப்ப இப்ப இந்த அளவில் நம்ம புரிஞ்சிருக்கோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்மளுடைய ஐயாவுடைய புரிதல் வந்த உடனே நம்முடைய அக முயற்சிகள் எல்லாம் கைவிட்டாச்சு, நம்முடைய மனசு நிர்வாகம் பண்ற வேலையை கைவிட்டாச்சு, நம்ம அனுபவத்தை மாத்தணும்னு நினைக்கிற வேலையை கைவிட்டாச்சு. கோபம் தான் நேச்சர். ஓகே, இந்த கோபப்படுவனுக்கு புறம் சார்ந்த என்ன வேலை இருக்கு? அவன் அவனுடைய அவன் கோபப்படும் வந்ததனுடைய நோக்கமே புறத்துல வேலை இருந்தா கவனிக்கதான். இப்ப ஒரு விஷயம் பாருங்க, கோபம் வரும்போது கோபப்படுவதனால மட்டும்தான் அந்த புறத்துல கரெக்டா டீல் பண்ண முடியும். ஏன்னா அப்பதான் வந்து அதை சார்ந்து அவனுக்கு அதனுடைய முழு விவரமும் அவனுக்கு தான் தெரியும். அப்பதான் எது சரி எது தப்பு எப்படி நம்ம வெளியே செயல்படணுங்கிற அறிவு அவனுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப நம்ம வந்து உள்ள போராடவே இல்லப்பா, அப்ப என்ன ஆயிரும், அனுபவம் மாற மாற மாறிட்டே இருக்கும். இப்ப என்னன்னா, இந்த புரிதல் ஏற்படுறதுக்கு முன்னாடி இல்ல புரிதல் இல்லை அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், ஆபீஸ்ல ஒரு மேலதிகாரி நம்மளை கூப்பிட்டு நம்ம பண்ணாத தப்புக்கு நம்ம மேல அவர் குற்றம் சொல்லிட்டாரு, நம்மளை வந்து கண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு மிகப்பெரிய வருத்தம் ஒரு கோபம் ஒரு இந்த ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த அனுபவம் எனக்கு பிடிக்கல, நான் இப்படி கோபப்படக்கூடாது, நான் வந்து எனக்கு வருத்தப்படுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு நான் வந்து அந்த வருத்தத்தோட போராடுறேன் முரண்படுறேன்னு வச்சுங்களேன். இப்படி இந்த தண்ணி வந்து பாத்திரத்தோட முரண்படுற மாதிரி தண்ணி போராடும் போது என்ன ஆகும், தண்ணி எப்ப சுதந்திரமா இருக்கும் அப்ப தண்ணியா தான் இருக்கும், தண்ணி போராடுனா அது உறவிலைக்கு போயிடுது, அந்த அனுபவத்தை தக்க வச்சுக்க போராடுது, இல்ல அந்த அனுபவத்தை அப்புறப்படுத்த போராடுது. ஏதோ ஒரு வகையில எனக்கு வந்து அந்த வருத்தம் பிடிக்கல, அந்த வருத்தத்தை அப்புறப்படுத்த போராடுறேன் ஒண்ணு, இல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அந்த மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க போராடுறேன், ரெண்டு ரெண்டு இப்படிதான் வச்சுக்கலாம். இப்ப வந்து ஒரு மோசமான அனுபவம், அந்த மோசமான அனுபவத்தை அப்புறப்படுத்த போராடுறேன்னு வச்சுக்கீங்களேன், என்னாகும், இதுதான் உரை நிலையா மாறுது. இப்ப தண்ணி வந்து அதுக்கு ஒரு வடிவம் இல்லைன்னு நம்ம சொன்னோம், ஆனா அது உரை நிலையா போயிட்டு அதுக்கு ஒரு வடிவம் கிடைச்சிருமா? இப்படி ஒரு கோலையில இருந்த தண்ணி அது போராடிச்சுன்னா என்ன ஆகும், அந்த கோலையுடைய அந்த கோலைங்கிற பாத்திரம் இல்லைன்னா கூட கோலையினுடைய வடிவத்தை எடுத்துரும். அப்ப வந்து அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சு, ஆபீஸ்ல நடந்த ஒரு மேலதிகாரி நம்மளை வந்து குற்றம் சொன்ன அந்த அனுபவம் முடிஞ்சு போச்சு, அதனால ஏற்பட்ட வருத்தத்தினுடைய அனுபவம் வந்து அந்த சூழ்நிலை முடிஞ்சிருச்சு. நம்ம வீட்டுக்கு வந்தா கூட என்ன இருக்கிறோம், இன்னும் அந்த வருத்தப்படுறதாகவே இருந்துட்டு இருக்கிறோம். வீட்டுக்கு வந்து வீட்டுல எல்லாம் ஒரு குதூகலமா குழந்தைங்களாம் விளையாடுறாங்க, வீட்டுல வந்து அப்பா அம்மா எல்லாம் ஜாலியா இருக்காங்க, நாம என்ன பண்றோம், அந்த உரை அந்த பாத்திரத்தையே வச்சுட்டு இருக்கிறோம், இன்னும் அந்த குவளையே வச்சுட்டு வீட்டுக்கு வரோம், அந்த வருத்தப்படுபவராகவே வீட்டுல வந்து இருக்கிறோம். அது எப்ப நடக்கும் அப்படின்னா,
நமக்குள் நாம் முரண்படும் போது, நம்ம அனுபவத்தோடு அனுபவிப்போன் முரண்படும் போது என்ன ஆகும்? பிரச்சனை. இதுதான் தேக்கமா மாறுது நமக்குள்ள. அந்த 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 அனுபவத்தினுடைய போராட்டம் தான் தேக்கமா மாறுது. சில நேரத்தில் நான் பாருங்க, பல நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலை கூட மாறி போயிடும். எப்போ நான் வந்து ஒரு ஒரு இழப்பு ஏற்படுதுன்னு வச்சிங்களேன், ரொம்ப வேண்டியவரை நம்ம இழந்துட்டோம், சூழ்நிலை வந்து மாறி இந்த காலம்தான் வந்து நமக்கு ஒரு மருந்தாக இருக்குது. அதை ஆட்டோமேட்டிக்காக அவரை மறந்து அவருடைய அவரை பற்றி நினைவுகள்லாம் மறந்து நம்ம நார்மல் ஆகணும். ஏன் ஒருத்தருக்கு ரொம்ப நாள் நீடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அதோட சண்டை போடுறாங்க. அவரை அந்த அனுபவத்தோ அந்த அனுபவத்திலிருந்து விலக முடியாமல் இந்த அனுபவம் விடுபடணும் விடுபடணும் உள்ள போராடும் போதுதான் அந்த வடிவத்தை தக்க வச்சுக்கிட்டே வராங்க. எத்தனையோ இப்போ வேற சூழ்நிலை மாறும்போது கூட இவங்க பழைய சூழ்நிலையே இருப்பாங்க. பாத்திரங்கள் மாறினா கூட, அடுத்த ஸ்லைடு போயிடலாம் ஐயா. பாத்திரங்கள் மாறினா கூட, பாத்திரம் மாறிடுச்சு, ஆனால் தண்ணி அந்த பாத்திரத்தினுடைய வடிவத்தை எடுக்கல. இதே கதையை இதே உதாரணத்தை எடுத்துக்குமே, ஆபீஸ்ல மேலதிகாரி திட்டாரு, ஒரு வருத்தமான அனுபவம், பிடிக்காத அனுபவம், வீட்டுக்கு வந்தாச்சு, வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலை மாறிடுச்சு. இருந்தாலும் நாம என்னவா இருக்கிறோம்? ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க வீட்லயும் நடந்துட்டு இருக்கிறோம், மற்றவங்க மேலே எரிஞ்சு விழுகிறோம், மனைவிட்டு எரிஞ்சு விழுகிறோம், குழந்தைங்களை திட்டுறோம். இவருடைய மூல காரணம் என்னன்னா, நம்மளுடைய அனுபவத்தோட போராடிட்டு இருக்கிறது தான், உள்ள இருக்கிற அனுபவத்தோட போராடிட்டு இருக்கிறதுனால தான் நாம என்ன பண்றோம், வீட்டில் இருக்கிறவங்கள விட சண்டை போட்டுட்டு இருக்கிறோம். இது எல்லாமே அக முரண்பாடால வரக்கூடிய விஷயம்தான். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, அனுபவ டம்ளர்ல தண்ணி ரெண்டும் சேர்ந்ததை ஒரு முழுமைன்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு அனுபவம் வந்தாவே அனுபவிப்புன்னு வந்துருவோம்னு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா. வெறும் அனுபவம் மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அனுபவம் இல்லாத வெறும் அனுபவிப்புன்னு மட்டும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ரெண்டும் சேர்ந்தாதான் ஒரு ஒண்ணு, ஒரு முழுமை, ஒன்னஸ் சொன்னா ரெண்டும் சேர்ந்தது தான். அது ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. எப்படி ஒரு ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கத்தை பிரிக்க முடியாதோ, அது மாதிரி அனுபவமும் அனுபவிப்பவனும் ரெண்டும் சேர்ந்தாதான் அது ஒரு முழுமைன்னு சொல்லலாம். எப்படி பிரிக்கிறது? ஆனா இந்த முழுமையில ஏன் ரெண்டா மாறுதுன்னா, எப்ப வந்து இந்த அனுபவிப்பை வந்து எனக்கு இந்த அனுபவம் பிடிக்கல நான் மாத்தணும்னு நினைக்கிறானோ, அப்ப என்ன ஆகிறான் அப்படின்னா, அங்க வந்து அவன் வந்து அகரீதியா ரெண்டா மாறிடுறான். முரண்பாடு வந்துருக்கு, ஒரே பொருள் ரெண்டா மாறிடுது. இதுதான் மிகப்பெரிய, இதுதான் போராட்டத்துக்கு காரணமே இதுதான். நீங்க உங்க அகத்தை மாத்தணும்னு நினைக்கிறது, அதை நிர்வாகம் பண்ணணும்னு நினைக்கிறது, இதுதான் போராட்டத்துக்கு காரணமே. இது ஒரு உதாரணமா பார்க்கலாமே. ஏ, அந்த பால் ஸ்லைடு போடுங்க, அதுல பாருங்க. நம்ம அனுபவத்தையும் அனுபவிப்பையும் காட்டுறது ரெண்டுமே தாட்டு தான் காட்டுது, ரெண்டுமே எண்ணம் தான். ஓகேங்களா? இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு பால் இருக்கு, மேல் பகுதி அனுபவிப்போன்னு வச்சுக்கலாம், கீழே வந்து அனுபவம்னு வச்சுக்கலாம். ரெண்டும் சேர்ந்ததான் ஒரு பால். ரெண்டுமே வந்து நினை நம்முடைய எண்ணம் தான் ரெண்டுமே காட்டுது. அனுபவத்தை காட்டுறது நம்ம எண்ணம் தான், நம்மளை அனுபவிப்பனா பாவிக்கிறதும் அந்த எண்ணம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ரெண்டும் சேர்ந்ததுதான் முழுமையா இருக்கு. இது ரெண்டுமே சேர்ந்ததுதான் முழுமை. ஆனா அந்த அனுபவிப்பை வந்து அனுபவத்தை எதிர்க்கும் போதுதான் அங்க பிரச்சனை உருவாகுது. நம்ம வந்து ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள்னு சொன்னோம், அதை நம்ம பிரிக்க முடியுமா? பிரிக்கவே முடியாது. பிரிக்க முடியாதவர்களும் முழுமையா இருக்கிறவங்களும் ஈஸியா கோயிங்கா இருக்கும். இப்ப நம்ம நம்முடைய மனதனுடைய இயல்பே பிரவாகம் தான் சொன்னோம். எல்லா எண்ணங்களுமே எப்படி தோன்றுறது ஒரு மறைஞ்சிருதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனா சொன்னீங்க, ஆனா எனக்கு பல விஷயங்கள் வந்து எனக்கு ரொம்ப நாளாக நீடிக்குதே மனசுல. இப்ப நீங்க எல்லாமே அரை வினாடிங்கிறீங்க ஆயுள், ஆனா எனக்கு வந்து எனக்கு வந்த கோபம் நீடிக்குது, எனக்கு வந்த வருத்தம் நீடிக்குது, இது என்னோட போகலையே அப்படிங்கிற கேள்வி பலருக்கு வரலாம். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய போராட்டம் தான் உள்ளார. நீங்க எதெல்லாம் சண்டை போடலையே இல்லாம போயிடும். எதெல்லாம் பிடிக்குதுன்னு நீங்க தக்க வைக்க முயற்சி பண்ணாலும் சரி, பிடிக்கலன்னு நீங்க அப்புறப்படுத்த முயற்சி பண்ணாலும் சரி, அது ரெண்டாயிடும், போடாது, போகாது. ஒரு முழுமை வந்து ஈஸியா உருண்டு ஓடிடும். இதே ஒரு பால் உதாரணத்தையே வச்சுக்கோமே.
ஒரு பாலை வந்து ஈஸியாக விட்டுவிட்டா என்ன ஆகும், அது ஃப்ளோ ஈஸியாக போயிடும், அதில் எந்த ஒரு அங்கே தடையுமே இருக்காது. ஆனால் அதே பாலை வந்து நான் பால் போய் ஒரு ஆப்பிள் வச்சுக்கிறேன், ஒரு ஆப்பிளை பாருங்கள் நீங்கள் கீழே விட்டுறீங்கன்னு வச்சுங்க என்ன ஆகும், ஈஸி கோயிங்க அது போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆப்பிளை ரெண்டாக வெட்டி போட்டு விட்டுட்டீங்கன்னா போகுமா, அது போகாது, அங்கேயே தங்கிடும். நீங்கள் எப்போ முரண்படுறீங்களோ அப்போ தேக்கம் போடுறீங்க, எப்போ முரண்படுறீங்களோ அப்போ என்ன வரீங்க, எல்லாமே எதை அதுதான் வேண்டுதல் வேண்டாமை இலான்னடி சேர்ந்தாருக்கு யாண்டும் துன்பம் இல்லை, துன்பம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் அகத்தை பொறுத்தவரைக்கும் பற்றற்று இந்த உணர்வு வேணும் இந்த உணர்வு வேணான்னு நீங்கள் எப்போ போராடாமல் இருக்கிறீங்களோ, எப்போ நீங்கள் அக்செப்டன்ஸில் வந்துடுறீங்களோ ஏற்றுக்கிறீங்களோ, அப்போ எல்லாமே தங்கிறது கிடையாது, எல்லாமே பிரவாகமாக போயிட்டு தான் இருக்கு. இப்போ இந்த புரிதல் ஏற்பட்டவங்களுக்கு துன்பம் நீடிக்காது, இன்னொரு விஷயம் இன்பமும் நீடிக்காது, எதுலையுமே நம்ம தேங்க மாட்டோம், எல்லாமே பிரவாகத்தில் தான் இருக்கும். இந்த துன்பத்தோடு முரண்படும் போது மட்டும்தான் நம்ம ரெண்டாக பிளவுபட்டுறோம், அனுபவம் வேற அனுபவிப்பின் வேறன்னு பிளவுபடும் போது தேக்கம்ங்கிறதே அங்கே தான் வருது. ஐயா அந்த அடுத்த படத்தை ஒன்று போடுங்களேன், ஒரு பால் உருண்டு வர்ற மாதிரி ஒரு படம் இருக்கும், வீடியோவாக இருக்கும், சின்ன வீடியோவா கிளிப் கிளிப்பிங்காக இருக்கும், அந்த வீடியோ வருதான்னு பாருங்கய்யா. ஆ அதை பிளே இது பாருங்க, ஒரு பால் ஈஸியாக உருண்டு போயிடும், பிளவுபடாத பால் பால் என்ன ஆகும் கேட்டீங்கன்னா ஃப்ளோயிங் ஈஸியாக இருக்கும். எப்போ வந்து அனுபவமும் அனுபவிப்பவனுக்கும் இடையில போராட்டம் இல்லையோ அப்போ அனுபவம் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும், அனுபவிக்கணும் ஈஸியாக ஃப்ளோ ஆகிடுவோம், அங்கே வந்து போராட்டங்கிறதுக்கே இடம் இல்லை. ஐயா அடுத்த படம் போடுங்கய்யா. நாம் என்ன சொன்னோம், பிளவுபடாத பந்து எளிதாக உருண்டோடிவிடும், அனுபவத்திற்கும் அனுபவிப்பவனுக்கும் போராட்டம் இல்லாத போது அந்த அனுபவமும் சரி அனுபவிப்பும் சரி எளிதாக கடந்து சென்று விடும், அங்க வந்து போராட்டமே கிடையாது, ஒரு பால் மாதிரி. அடுத்த படம் போடுங்க. இப்ப இவர் நான் சொன்ன ஒரு ஆப்பிள் எடுத்துட்டேன்னு வச்சுங்களேன், முழு ஆப்பிள் ஈஸியாக விட்டு விட முடியும், நீங்க அதை வந்து அனுபவம் வேற அனுபவிப்பு வேறையா, இந்த அனுபவம் இந்த அனுபவத்தை இந்த அனுபவத்துக்கு பிடிக்கலன்னு வச்சுங்களேன் என்ன ஆகும், நம்ம ரெண்டாயிட்டோம், ரெண்டாயிட்டா என்ன ஆகும், ஃப்ளோ தடைபட்டுறோம். எப்போ நம்ம போராட்டத்தை கைவிடுறோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன்றாயிடும். போராடுனா ரெண்டு, போராடுனா ஒன்று, இருக்கிறது ஒன்று முழுமையாக தான் இருக்கு. நம்ம எல்லாம் எப்பெல்லாம் போராடுறோமோ, எப்பெல்லாம் முயற்சி பண்ணுறோமோ, எப்போ நம்ம அகத்தை நிர்வாகம் பண்ணணும்னு ஒரு ஸ்டெப் எடுக்கிறோமோ அப்போ எல்லாமே தேக்கம்தான், அங்குதான் தடை ஏற்படுகிறது. எப்போ இந்த முயற்சியை கைவிடுறோமோ, எப்போ நம்ம கையிற நிலையை புரிஞ்சுக்கிறோமோ, எப்போ நமக்கு எந்த வேலையும் இல்லைன்னு சும்மா இருக்கிறோமோ அப்போ எல்லாமே எளிதாக நம்ம அனுபவம் எல்லாம் உருண்டோடிடும். அனுபவம் உருண்டோடும் போது அனுபவிப்புன்னு போயிடுவான், மாறிட்டே இருக்கு, மாறிட்டே இருக்கிறது தான் ஆரோக்கியமான நிலை அப்படிங்கிறது வந்து மாறிட்டே இருக்கக்கூடியதுதான் ஆரோக்கியமான நிலை. இதை நம்ம நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, அதாவது நம்ம இன்னும் ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னா, அனுபவம் அப்படிங்கிறது வந்து நிஜம், அனுபவத்தால் உருவான அனுபவிப்பவன் வந்து நிழல், நிழலுக்கு வந்து நிஜத்தை நிர்வாகம் பண்ற தகுதி கிடையாது. அடுத்த படத்தை ஒண்ணு போடுங்க. நிஜம் வந்து அனுபவம், அனுபவிப்பவன் வந்து நிழல், நிழலுக்கு எப்பயுமே நிஜத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய தகுதி கிடையாது. நிஜம் எங்கெங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் நிழல் போகும், அதுதான் என்னென்ன அனுபவங்கள் மாறுதோ அதற்கு தகுந்த அனுபவிப்புன்னு மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்க, இதுலேருந்து வெளியே வந்துருங்க. சரி, அப்போ அனுபவிப்பனுக்கு என்னதான் வேலை இருக்கு, அனுபவத்தை நிர்வாகம் பண்ற வேலை இல்லை, அனுபவிப்பவனுக்கு என்னதான் வேலை இருக்கு, இந்த அனுபவிப்பவன் தான் நம்ம அறிவுன்னு நம்ம சொல்றோம். இந்த அந்த அனுபவிப்பனுக்கு வேலையெல்லாம் வந்து வெளியே தான் இருக்கு. ஒரு சூழ்நிலை, ஒரு அனுபவம் ஏற்படுது, ஒரு வருத்தமான அனுபவம் ஏற்படுது நம்ம சொன்னோம், அது எப்படி டீல் பண்ணணும், வெளியே அந்த அதிகாரிக்கு எப்படி நடந்துக்கணும், செயல் ரீதியாக நமக்கு என்ன வேலை இருக்குதுங்கிறதுக்கு தான் அந்த அனுபவிப்பனுக்கே வேலை இருக்கு. இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு கண்ணாடியில் பார்க்குறோம், கண்ணாடியில் நம்ம உருவம் தெரியுது, கண்ணாடியில் தெரியக்கூடிய அந்த உருவம் வந்து அனுபவம் எடுத்துட்டோம்னா, அனுபவிப்பு வந்து வெளியே இருக்கக்கூடிய அனுபவிப்பை நாம் இருக்கிறோம். இந்த அனுபவிப்பனுக்கு வந்து கண்ணாடியை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது.
புறம் சார்ந்த வேலை தான் உனக்கு இருக்கு. அடுத்த படம் போங்கயா. இதுல பாருங்க, கண்ணாடியில் தெரியக்கூடிய அனுபவம், அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய அனுபவிப்புனுக்கு எந்த வேலையும் கிடையாது. அவன் அந்த கண்ணாடியில் தெரியறதை வச்சுட்டு புறத்துல தான் டீல் பண்றான், அந்த டையை வந்து சரி பண்றான், அவனுக்கு வெளியேதான் வேலை இருக்கு. ஸோ நமக்கு எப்பயுமே வந்து இந்த அனுபவிப்புனுக்கு, அறிவுக்கு, அனுபவிப்புன்னு என்னும் அறிவுக்கு புறத்துல தான் வேலை இருக்கு. இந்த அறிவானது மாறிக்கிட்டே இருக்கு. அந்தந்த அனுபவத்துக்கு இருந்த மாதிரி நம்முடைய அறிவானது அந்த அனுபவம் சார்ந்த நினைவுகளோட அனுபவிப்புனா வந்துட்டே இருக்கு. அவனுக்கு எப்பயுமே வந்து அனுபவத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய வேலை இல்லை. ஏன்னா அவனுடைய சோர்ஸே அதுதான், அந்த அனுபவம் தான் அவனுடைய சோர்ஸ், அவனுடைய மூலம். அதை அதை வந்து எந்த வகையிலுமே மாற்ற முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் மிக முக்கியமான அந்த புரிதல். இப்போ நமக்கு நம்ம எல்லாருமே நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். இதன் மூலமாக என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, நம்ம மனசை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்களையோ உணர்வுகளையோ மாற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்கிறத இந்த நான் யாருங்கிறத மூலமாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஆங்கிளில் புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து நம்ம மனசுலேருந்து விடுபட்டுறோம், அங்கே அங்கேருந்த போராட்டத்துலேருந்து விடுபடுறோம். போராட்டத்தை விடுபடும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன விடுதலை அடைந்தோம், நமக்கான வேலைகள் வந்து அகம் சார்ந்த வேலை எதுவுமே கிடையாது. அகத்தில் இருக்கிற அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி புறத்தில் நம்ம வேலை செய்கிறோம், அவ்வளோதான். இதுதான் மையமான புரிதல். இது சம்பந்தமான உங்கள் கேள்வியை நீங்கள் தாராளமாக கேளுங்க. ஏன்னா இதில் ஒன்று நீங்கள் தெளிவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு சந்தேகமும் இந்த புரிதலில் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நான் கருதுறேன். அதனால் இது சம்பந்தமான உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம், வாங்க. ஜீவமணி ஐயா வணக்கம். சந்திரிகா இங்க, எனக்கு நீங்க சொன்ன வணக்கம், ஐ மீன் தி சீக்வென்ஷியலா சொன்னது எல்லாம் பெர்ஃபெக்ட்டா புரியுது. பட் இதெல்லாம் கேட்ட பின்னாடி ஒரு க்வெஸ்சன் வருது. எக்ஸ்பீரியன்சர் வந்து இல்லாம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க முடியுமா? அனுபவிப்பவன் இல்லாத அனுபவம் உண்டாங்கிறது தான். அனுபவிப்புனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது ஒன்று மாதிரி தெரியும். நீங்க அனுபவிப்புனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அனுபவமா இருக்கும் போது அது முழுமையா இருக்கு. ஆனா அனுபவிப்பு இருக்கான், அது முழுமையா இருக்கு, அது மறைஞ்சு இருக்கு. ஓகே, புரியுது. சோ அந்த அனுபவம் ஏற்படும் போது அனுபவிப்பன்னு வந்துடுறான். அந்த அனுபவிப்பன் தன்னை வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருக்கும்போது அது முழுமையா இருக்கு. அந்த அனுபவம் விட்டு போறதுக்கும் ஈஸியா இருக்குன்னு சொல்றீங்க, அது புரியுது. கடந்து போறதுக்கு அது முழுமையா இருக்கும் போது ஈஸியா கடக்கும். அங்க போராட்டம் இல்லாம இருக்கும் போதுதான் ஈஸியா கடந்து போகும். அது புரியுது. அப்ப இன்னொன்னே ஒண்ணு, ஜஸ்ட் இது கேள்வி இல்ல, என்னோட புரிதல் சொல்றது. இப்ப இந்த நான் ஆண்டு காலமா வந்து நம்ம இந்த நான் இந்த கேள்வியை கேட்டு மாத்திரம் இல்ல, நமக்குள்ளயும் நிறைய விசாரம் எல்லாம் பண்ணிருக்கோம். ஆனா இந்த எக்ஸ்பிளனேஷன் அருமையா இருக்கு. அந்த நான்கிறத வந்து இட்ஸ் அ ஃபால்ஸ் ஐடென்டிபிகேஷன், இட்ஸ் அ ஃபால்ஸ் லேபிள், சொற்பிழைன்னு சொல்லலாமா? நான்கிற வார்த்தையே ஒரு சொற்பிழையா தெரியுது இப்போ. அதாவது அந்த வேர்டே வந்து அவசியம் இல்லாம நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அது அகம் சார்ந்த அதுக்கு வந்து வேலையே இல்லை. அதனால புறம் சார்ந்ததா இருக்கு. அகத்தை பொறுத்தவரை நீங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கலாம். சரி, ஓகே, தேங்க்யூ. அருண்ராஜ், உங்களை நான் மீட் பண்ணிருக்கேன். இப்ப என்னன்னா, அனுபவிப்பன் வந்து நம்மளோட அறிவுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ ஒரு அனுபவம் வர்றப்ப அனுபவிப்ப என்ன பண்றான், ஏகப்பட்ட அது சம்பந்தமா அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அனுபவத்தை உருவாக்குறாங்க. அதை எப்படிங்க ஐயா டீல் பண்ணுங்க? இப்போ அனுபவிப்பவன் வந்து நம்ம அறிவுன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ அந்த அனுபவிப்பவன் என்ன பண்றான், ஒரு அனுபவம் வர்றப்ப அது சம்பந்தமா ஏகப்பட்ட அனுபவத்தை ரிலேட்டடா கொண்டு வரான். அதை எப்படிங்க ஐயா டீல் பண்றது? வெளிப்படுது.
அது நீங்க சென்னைக்கு நாளைக்கு போகணும்னு யோசிக்கிறீங்க. சென்னையில வந்து மதராசப்பட்டினம் ஒரு ஞாபகம் வருது, மதராசப்பட்டினம் படம் வந்துச்சுல ஞாபகம் வருது வச்சுங்களேன். ஆமா, அது நடிச்ச ஹீரோ யாரும் ஞாபகம் வருது. ஆமா, யாரு டைரக்டர் வருது. இப்படி எல்லாம் போறது வந்து நீங்க போகல, உங்க பதிவில் இருந்து உங்களுடைய நினைவில் இருந்து தாமா தோன்றுது. அப்ப அனுபவத்திலிருந்து வருதுங்களா ஐயா? அனுபவிப்பேன் கொண்டு வரல, உங்களுடைய சித்தத்தில இருந்து வெளிப்படுது அனுபவங்கள். அப்ப அதுக்கு தகுந்த அனுபவிப்பேன் வந்துட்டே இருக்கு. சரிங்க, எது வந்தாலும் அனுபவிக்கு உள்ள வேலையே கிடையாது, வெளியில மட்டும்தான் வேலை இல்லைங்களா? அனுபவிக்கு வெளியதான் வேலை. சரிங்க, நன்றிங்க ஐயா. சரவணன் ஐயா, மென்ட் பண்ணிருக்கேன் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். ஐயா, இப்ப நீ சொன்னா ரைட்டு, இப்ப வந்து குழந்தையா இருக்கும்போது இந்த அனுபவம் அனுபவிப்போம் என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு? குழந்தையா இருக்கும்போது, அது குழந்தையா இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த அனுபவிப்புனுக்கு புறம் சார்ந்த வேலை இல்லை, பதிவுல ரொம்ப கம்மியா தான் இருக்குது. அப்பயும் அனுபவிப்புனு இருக்கும், அது வந்து எதோடையுமே போராடாது, அது அங்க ஒரு முழுமையா இருக்கு. அனுபவம் பலம் பலம் பெறாம இருக்கு, அதுதான் வந்து கள்ளங்கபடம் மற்ற நிலைன்னு நம்ம சொல்றோம். குழந்தைங்களுக்கு புற அனுபவம் இது அதிகம் ஏற்படல, இல்ல அதுக்கு ஏதோ குழந்தைங்களுக்கு கூட பாருங்க, சிறு அனுபவம் எல்லாரும் போனாலும் அது கடந்து உடனடியா கடந்து போயிடும், எல்லாமே மாறிட்டே இருக்கும், சிரிக்கும். உண்மையிலங்க பிறந்த குழந்தை பாருங்க எவ்வளவு ரியாக்ஷன் காட்டும் தெரியுமா உங்களுக்கு? அந்த முகத்தை பாருங்க, சிரிக்கும், மூஞ்ச சுழிக்கும், ஸ்மைல் பண்ணும், எது எதோ பண்ணும், இது எல்லாம் எது எதோ தோன்றும், எதையுமே பிடிச்சு வைக்காது. ஏன்னா அது வந்து பலம் பெறாம இருக்குது இல்ல, நான்கிறது பலம் பெறாம இருக்கு. ஏன்னா புற எதுவும் இல்லாம இருக்குல்ல, பலம் பெறாம இருக்கனால அதை போராடவே போராடாது. நாமளாவது கொஞ்சம் நேரம் வச்சு விடுவோம், தெரிஞ்சு நமக்கு அறிவு தெரியாம கூட போராடிடுவோம். நீங்க உங்களுக்கு இந்த புரிதல் நீங்க இது புரிதல் ஏற்படுச்சுன்னா நீங்களும் அகத்த பொறுத்தவரைக்கும் குழந்தைதான். நமக்கு அகத்த பொறுத்தவரை எப்ப வேலை இல்லைன்னு முடிவு பண்ணிட்டீங்களோ அப்ப நீங்க அகத்த பொறுத்தவரைக்கும் குழந்தை. சங்கர் நாராயண் வெல்லூர். ஐயா வாங்க. ஐயா வணக்கம் ஐயா. சங்கர் நாராயணன் ஐயா வணக்கம் ஐயா. வாங்க வாங்க ஐயா. ரொம்ப மிகச்சிறப்பா இருந்ததுங்க ஐயா, அதாவது இல்லுஸ்ட்ரேஷன் நல்லா கிளியரா கொடுத்தீங்க, பவர் பாயிண்ட் பிரசன்ட் ரொம்ப அருமையா இருந்தது ஐயா, எளிமையா இருந்தது, நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுங்க ஐயா. ஐயா இப்ப எனக்கு ஒரு அனுபவமும் அனுபவிப்பனும் இறைந்தாதான் வந்து நான்ற ஒரு வார்த்தையே சொந்தமாகுது இல்லைங்களா? ரெண்டு சேர்ந்ததான் முழுமை, முழுமைன்றது இது ரைட்டுங்க, அது புரிஞ்சுக்க முடியுதுங்க ஐயா. இப்ப வந்து நம்ம வந்து தூக்கத்துல கனவுல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த நாள் காலையில தான் வந்து எனக்கு இது மாதிரி கனவு வந்ததுன்றது நம்ம சொல்றோம். அப்போ அந்த அங்க வந்து ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது, கனவுல ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது, அதை அனுபவிப்போம் ஒருத்தன் அனுபவிச்சிருக்கான். இந்த அனுபவமும் அனுபவிப்போமும் அங்க முடிஞ்சு போச்சு, ஆனா அடுத்த நாள் காலையில என் நினைவுக்கு அது வந்துருது. அந்த நினைவு வர்றது எந்த நான், அதுவும் ஒரு நினைவுங்களா? இல்ல, இந்த கனவுல பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கனவு காண்பவனுக்கு இது கனவுனே தெரியாது இல்லைங்க. சில நேரத்துல வந்து நம்ம தூக்கத்திலேயே கூட டக்குன்னு எழுந்துட்டு இது கனவா இருக்கு நல்ல காலம் அப்படின்ற மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா? ஒரு கனவா இருக்கு சொல்லுவீங்க, நீங்க முழிச்ச விட்டுதான் முழிச்சு விட்டுதான் கனவு கண்ட மாட்டேறதுன்னு சொல்லுவீங்க. ஆமாங்க ஐயா, உண்மைதான். கனவு காணும் போது உங்களுக்கு தெரியுமா? கனவு காணும் போது அதுலயே லயிச்சிடுறோம், உண்மைதான். கனவு காணும் போது கனவுல நான் இருக்கும், கனவுல நான் அவங்க அவங்க அந்த கனவுல வரக்கூடிய நான் வந்து யதார்த்தமா எல்லாமே இருக்கும், அவங்களுக்கு சந்தேகமே வராது, நிதர்சனமா நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும். சரிங்க, இப்ப நம்ம அடுத்த நாள் காலையில நினைவின் மூலமா நம்ம பாக்குறோம், நினைவுகள் மூலமா, நினைவுகள் கனவு கண்டது நினைவுகள் அந்த நினைப்போன வாங்க வரோம். இப்போ சில இடத்துல இப்ப நம்ம நீங்க சொல்ற மாதிரி இப்ப வேதங்கள் உபநிடதங்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் இந்த இறைநிலைதான் நான் அப்படின்றத உணர்றதுதான் நாம நான் அப்படின்றாங்க இல்லைங்களா? அதுக்கு இறைநிலைதான் நீங்க, இறைவனுடைய வெளிப்பாடுதான் நீங்க, ஆன்மாவினுடைய வெளிப்பாடுதான் நீங்க, அதுல எந்த சந்தேகமே கிடையாது. எல்லாருமே எல்லா உணர்வுகளும் எல்லாமே ஆன்மாவோட வெளிப்பாடுதான். ஆனா ஆன்மாதான் பேஸ், அது அதுதான் பெரிய நான் வச்சுங்க வேணாம். ஆனா அந்த நாள்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது பரிசுத்தமா இருக்கு. அதுமே வந்து அதான் நீர்னால நனையாது, நெருப்புனால வேகாது. நீங்க எவ்வளவு வந்து நம்ம வந்து அசிங்கமான எண்ணம் வந்தாலும் அது வந்து அசிங்கமாகாது. நீ என்ன உங்களுக்கு கஷ்டப்பட்டாலும் அது கஷ்டப்படாது, அது வந்து எப்பவுமே பரிசுத்தமா அப்படியே இருந்துட்டு இருக்கு.
அதனுடைய வெளிப்பாடுனா மத்த எல்லாமே நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம டேஸ்ட் வரும்போதுனே நாக்கு நம்ம டேஸ்ட ஃபீல் பண்றோம் உண்மைதாங்கய்யா சாப்பிடாதப்ப எப்படி நாக்கு எந்த டேஸ்ட் இல்லையோ அது மாதிரி ஒரு அனுபவமே ஏற்படாதப்ப நமக்கு தெரியவே தெரியாது புரியுதுங்கய்யா புரியுதுங்க ஓகே ரொம்ப நன்றிங்க நன்றிங்க ஓகே துரைராஜ் அன்மியூட் பண்ணிருக்கேன் வாங்க துரைராஜியா வாங்க பேசுங்க அன்மிட் பண்ணிட்டாரு துரைராஜியா சாரி நெக்ஸ்ட் மணி ஐயா இருக்காங்க நான் ஓபன் பண்றேன் பேசுங்கய்யா ஐயா ஐயா அனுபவம் எப்படி நிரந்தரமானது இல்லையோ அதே போலவே அனுபவிப்பவனும் கூட நிரந்தரமானது கிடையாது இது ரெண்டுமே இது ரெண்டுமே உருண்டோடி போயிட்டு இருக்கிறது எப்படி ஒரு டிவி ஸ்கிரீன் மேல சித்திரங்கள் நடக்கிறதோ அந்த மாதிரி நடக்கிறதுனால ரெண்டுக்குமே வந்து அந்த கால தேசமே கிடையாது அது உருண்டு ஓடிட்டே இருக்கு அது பிரவாகமா இருக்குது ஆமாங்கய்யா அதான் பதிவு ஆமாங்கய்யா ஆமாங்கய்யா நல்லா புரிஞ்சிருக்கீங்க ஓகே ஓகே துரைராஜ் பேசுங்கய்யா அன்மீட்ல தான் இருக்கீங்க ஐயா வாங்க பேசுங்க மௌனமா இருக்கும்போது நான் இருக்குமாங்கிற டவுட்டா என்னமா தெரியல சரி ஐயா வாங்கய்யா பேசுங்க சந்தேகங்கள் கேள்விகள் விளக்கங்கள் கேள்வி கேட்கணும்னா வாங்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க சரவணன் ஐயா வந்திருக்காங்க அன்மியூட் பண்றான் கேக்குதுங்கய்யா சொல்லுங்கய்யா ஹலோ கேக்குது அனுபவமும் அனுபவம் அனுபவமும் அனுபவிப்பனும் என்ன சேர்த்து தூங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து நம்ம நினைவு தான் வருது அங்க அறிவு இல்ல வெறும் நினைவு மட்டும்தான் இருக்கு சரிங்க வெறும் நினைவு மட்டும்தான் இருக்கு அந்த நினைவு மூலமா தான் கனவுங்கிறதே வருது அது அதுக்குள்ளார அந்த நான் இருக்கு பல நிகழ்ச்சிகள் பாக்குறாங்க எல்லாம் பாக்குறாங்க ஆனா அங்க வந்து அனுபவிப்பன் இல்லாதனால நமக்கு அனுபவிப்பனுக்கு இது கனவுங்கிறதே தெரியாது வெறும் அனுபவம் மட்டும்தான் அங்க இருக்கு அனுபவிப்பன் இல்ல ஆமா நன்றிங்க ஓகேங்க ஓகேங்க அனுபவிப்பனுக்கு அனுபவத்தை நிர்வாகம் செய்யும் தகுதி இல்லை என்று புரிந்து கொள்ளும் பொழுது முரண்பாடு முடிவுக்கு வந்துவிடும் முரண்பாடு இல்லாத அனுபவம் பிரவாகம் ஆகும் போது அனுபவிப்பனும் பிரவகித்து விடுவான் இதை நான் மையமா தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான செய்தி சரிங்க அந்த கேள்வி சித்தேஸ்வரன் ஐயா ஐயா வணக்கங்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா இப்ப நீங்க சொன்னீங்க ஆபீஸ்ல இருந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலை வந்து வந்துருது வீட்டுக்கு வரும்போது அவங்களோட மகிழ்ச்சியா இருக்கிறவங்களோட இணைய முடியாத ஒரு சூழ்நிலையில அது இருக்கமாயிடுறதுன்னு சொல்றாங்க சொன்னாங்க அது அப்ப அந்த அனுபவம் அனுபவிப்பனை வந்து உருட்டி விடணும் அப்படின்னு சொல்லியிருக்கணும் இல்லைங்களா
அதை எல்லாத்தையும் உருண்டு போற மாதிரி பண்ணணும்னு சொல்றோம். இப்போ ஆபீஸ்ல வந்து ஒருத்தர் போனஸ் 10,000 ரூபாய் சந்தோஷமா குடுக்கறாங்கன்னு வைங்க, என்னுடைய ஒர்க்கை பாராட்டி. வீட்டுல வந்தா பையன் வந்து டிவிய 10,000 ரூபாய் டிவி உடைச்சுட்டான், சரிங்களா? இப்போ இப்ப மகிழ்ச்சியோட வர்ற நான் இங்க வீட்டுக்கு வந்தோடனே 10,000 ரூபாய் லாஸ், ஆபீஸ்ல 10,000 ரூபாய் எனக்கு லாபம். இப்ப அங்க சந்தோஷமா வந்த நான் இங்க சந்தோஷத்தை பட முடியாது. இப்ப நான் ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியை உருட்டி விட்டுறணும் இல்லைங்களா, அதை உருட்டி விட்டு அதை பிடிக்க முடியாது. இப்ப துக்கத்துல போய் கொஞ்ச நேரம் நம்ம நின்னுக்கணும், ஐயோ 10,000 ரூபாய் டீ உடைச்சிட்டானே, இப்பதான் 10,000 ரூபாய் வாங்கிட்டு வந்தேன் மகிழ்ச்சி அடையிறதா, அல்லது 10,000 ரூபாய் டீ உடைச்சு விட்டானேன்னு சந்தோஷப்படுறதா, அல்லது ரெண்டையுமே உருட்டி விடுறதுக்கு சாத்தியம் உண்டா? ஐயா முதல்ல நாம அது உருட்டி விடல, நாம வந்த வச்சு விட்டு, ஏன்னா பந்துல ஒரு பகுதியாக நாம இருக்கிறோம், சரி நாமளே நம்ம விட்டுட முடியாது, போயிட்டு இருக்கிற பந்த டிஸ்டர்ப் பண்றோம், நாம பந்தோட பந்தா பாதி பந்தா விருந்தோம்னா பந்து போற போக்கு நாமும் போயிடுவோம். புறம் சார்ந்த வேலை கண்டிப்பா இருக்கு உங்களுக்கு வந்து, ஆபீஸ்ல 10,000 ரூபாய் வந்துருச்சு, ஓகே ஒரு மகிழ்ச்சி, ஓகே. இப்ப என்னன்னா அந்த புறம் சார்ந்த வேலை என்னன்னா அந்த 10,000 ரூபாய் மகிழ்ச்சியில இந்த 10,000 ரூபாய் எப்படி ஆக்கப்பூர்வமா செலவு பண்ணலான்னு வீட்டுக்கு நீங்க வரீங்க, வீட்டுல 10,000 ரூபாய் பொருளை பையன் உடைச்சிட்டான்னு வச்சுங்க, அது ஒரு வருத்தம் தான். அது சம்பந்தம் என்ன பண்ணலாம்னா, அந்த டிவிய சரி பண்ண முடியுமான்னு பாக்கலாம். ஒண்ணு நமக்கு வேலை, அந்த டிவி உடஞ்சனால ஏற்படக்கூடிய வருத்தப்படுறவன் இருக்கான்ல, அவனுக்கு என்ன வேலை இருக்குதுன்னா பையனை கொஞ்சம் கண்டிக்கலாம், எப்ப இந்த மாதிரியா விளையாடுறது, பொறுப்பா இருக்கிறது இல்லையா, நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறோம், அப்போ அவனுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இந்த டிவி சரி பண்ண முடியுமான்னு பாக்கலாமே தவிர, இந்த டிவி உடஞ்சதுனால வந்தக்கூடிய வருத்தத்தை நிர்வாகம் பண்ண வேண்டிய வேலை நமக்கு இல்லை. எல்லா அனுபவத்திலயுமே அனுபவத்தை நிர்வாகம் பண்ற வேலை நமக்கு கிடையாது, அந்த அனுபவம் சார்ந்த புற வேலையை பார்க்கலாம். அந்த டிவியை சரி பண்ண முடியுமா, சரி பண்ணலாம், சரி பண்ணவே முடியலன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான், அடுத்து கேர்ஃபுல்லா இருப்பான்னு சொல்லிட்டு டிவி வாங்கிடலாம். இப்ப ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி போச்சுங்க, அங்க கிடைச்ச சந்தோஷம். அப்ப ரெண்டையுமே தக்க வைக்க முடியாது, ரெண்டையும் உருட்டி விட்டு உருட்டி விட்டு அனுபவத்தையுமே நீங்க அதான் சொல்றேன், துன்பம் மட்டும் நம்ம விட்டு போவாது, இன்பமும் நம்ம நீடிக்காது, எல்லாமே அவன் விட்டு போயிட்டுதான் இருக்கு. நன்றி ஐயா, நன்றி, நன்றி. அது இவ்வளவு தெளிவா நமக்கு வந்து இதை கொடுத்துருக்கிறது நம்ம ஐயானுடைய புரிதல் தான் நமக்கு இது கொடுத்துருக்கு. ஐயா தான் இந்த அளவுக்கு தெளிவா அந்த நான் யாருங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது மூலமா தான் கண்டிப்பா நம்ம வந்து எல்லா பிரச்சனையிலையும் போராட்டத்துல விடுபடுறோம். நம்ம என்ன நமக்கு ஆக்கப்பூர்வமான வேலை இருக்கு, நம்முடைய அனுபவிப்பனுக்கு என்ன புறத்துல வேலை இருக்கு, இப்ப இந்த அனுபவம் வந்தனாலே அதை சார்ந்த வேலையை நம்மளால எளிதா பண்ண முடியும். எவ்வளவு ஒருத்தனுக்கு புற பிரச்சனை முழுசா தெரியுதோ அவனாலதான் இந்த புற பிரச்சனை தீர்க்க முடியும். அதனாலதான் நான் அனுபவிப்பனுக்கு முழு வேலையுமே பொறுத்து தான் இருக்கு, அவனுக்கு உள்ள பொறுத்தவரை அவனுக்கு எந்த வேலையுமே கிடையாது. உள்ள சுமக்காம வெளியே திறம்பட வேலை செய்யறதுக்கு தான் இந்த ஐயாவுடைய புரிதல் வந்து நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு பேருதவியா இருக்கு. இந்த வகையில நம்ம நான் யாருன்னு புரிஞ்சுக்கும் போது நம்ம வந்து நம்முடைய மனசையே முழுசா புரிஞ்சுக்கிறோம். நமக்கு வந்து மனசு நிர்வாகம் பண்ணக்கூடிய நமக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறதா மிக முக்கியமான புரிதல். இந்த புரிதல் தான் ஒரு அகசரணாகதியை கொடுக்குது, அனுபவிப்பனுக்கும் சரணாகதியை கொடுக்குது, அனுபவத்தோட இணையக்கூடிய ஒரு சரணாகதியை கொடுக்குது. அதனாலதான் இதை வந்து இவ்வளவு உயர்வா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நம்முடைய நோக்கம் வந்து இதை வந்து தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும், யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது அப்படிங்கிறது தான். பாபுலால் ஐயா இவ்வளவு அழகா அதை வந்து ஸ்லைட் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்முடைய நம்ம எல்லாரும் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கொடுத்துருக்காங்க. அதனால இந்த ஸ்லைடுல இவ்வளவு பக்காவா ரொம்ப கலர்ஃபுல்லா ரெடி பண்ணதுக்கு பாபுலால் ஐயாவுக்கு நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான். நினைக்கிறேன் ஐயா அடுத்து கேள்வி.